டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம போர்ட்பிளேலேருந்து போர்ட்பிளேர் வாஃப் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த வாட்டர் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த வாட்டர் வித் சீனரி, ட்ரீஸு, அந்த ரோட் ட்ரைவே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ரைட் சைடு இந்த குட்டி குட்டி போட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தான் இருந்தது. இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து நம்ம ரோடில் போகிற அந்த டிரைவிங்கே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? ஃபைனலி வந்து நம்ம போர்ட்பிளேர் வாஃப்க்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் நம்ம நெக்ஸ்ட் ஐலாண்டுக்கு போக போகிறோம். அந்த ஐலாண்ட் நேம் ஹேவ்லாக் ஐலாண்ட். நம்ம ஒரு ஒரு ஐலாண்டும் போகும்போதும் நம்ம ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி, நம்மளோட ஐடி ப்ரூஃப்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து உள்ளே அனுப்புவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ஃபெரி வழியாக நமக்கு வந்து ஹேவ்லாக் ஐலாண்டுக்கு நம்ம போக போகிறோம். ஒரு வழியாக செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிச்சுட்டு ஃபெரி வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நாங்கள் ஃபெரியில் போய் நாங்கள் ஏறுறதுக்காக லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அடுத்த 2 மணி நேரத்துக்கு இந்த ஃபெரியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். போர்ட்பிளேர் சிட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஹாவ்லாக் ஐலாண்ட் வந்துட்டு டோட்டலாக வந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஃபெரியில் ஏறுறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபெரியில் கொண்டு போயிட்டு அங்கே நம்மளோட பேக்கேஜஸ்லாம் அங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல சேஃபாக வச்சுடுவாங்க. நீங்கள் பேக்கில் பார்க்கும்போதே தெரியும், குட்டி 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 ஐலாண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ உள்ள ஃபெரிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நம்மளோட சீட் நம்பர் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம அங்கே போய் செட்டில் ஆகணும். அதனால் அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சீட் நம்பர் ஒரு வழியாக என்னோடய ஷீட் நம்பர் கண்டுபிடிச்சி வந்து என்னோடய ஷீட்டை வந்து உட்காந்தாச்சு. இன்னும் பீப்புள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. நம்ம எங்கே போனாலும் சோறு முக்கியம் இல்லையா, அதனால் மெனு கார்டில் என்னெல்லாம் சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பார்த்தேன். கொஞ்ச நேரத்தில் போட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டரோட ஃபோர்ஸு, நாங்கள் போகிற ட்ராவல் பண்ணுற பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேசஸ் தான். ஆக்சுவலி ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த 2 ஹவர்ஸ் ட்ராவலிங்கை வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு ஒரு பிளேஸும் அந்த வாட்டரோட கலர், க்ரீன், அப்புறம் அந்த மூமெண்ட் எல்லாமே என்ஜாய் பண்ண முடியும். குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸும் அங்கங்கே நடக்கும், இதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த 2 ஹவர்ஸ் ஜேர்னி. நம்ம போகும்போதே இடையில நிறைய ஐலாண்டை க்ராஸ் பண்ணி தான் போவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டெப் ஸ்டெப்பாக நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. கடல் தண்ணி நம்ம விளந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுற சுகமே தண்ணி தான் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம அனுபவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே ரொம்ப நேரமாக கண்ணுக்கு மட்டும் விருந்து கொடுக்குறியே, எனக்கும் பசிக்குன்னு சொல்லி என் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு காஃபியை வாங்கி அந்த மாதிரியான பிளேஸில் குடித்ததே ஒரு தனி சுகம்னு சொல்லலாம். ஃபெரியில் ட்ராவலிங் டயர்னஸ் நமக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிஜே வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட டான்ஸை வந்து ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது அந்த மொமெண்ட்டு. ஸோ நாமளும் ஏதாவது பண்ணணுமேனு சொல்லிட்டு சாப்பிட்டதுனாச்சும் சிரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து எனக்கு தெரிஞ்ச ஸ்டெப் வந்து அது டான்ஸ்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி நானும் ஒரு டான்ஸு வந்து பண்ணினேன். ஆக்சுவலி என்னென்னா டான்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கண்டினியூஸாக டான்ஸ் ஆனது எவ்வளோ கஷ்டம்னு, எவ்வளோ எனர்ஜி வேணும்ல. ஆனால் இருந்த எனர்ஜி எல்லாமே டான்ஸ் ஆடியே நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னு சொல்லலாம். நல்லா இருந்தது ஆக்சுவலி. எல்லாரோட சேர்ந்து நம்ம டான்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான். எல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்களோட டான்ஸ் ஸ்டெப்பில் என்ஜாய் பண்ணாங்க. இடையில வந்து டிஜேட்டை சொல்லி கொஞ்சம் தமிழ் சாங்கும் போடுங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சாங்கும் போட்டு நாங்கள் ஆடினோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஆக்சுவலாக. ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறங்கிறது மாதிரி நம்மளை வந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து நம்மளை வந்து வெல்கம் பண்ணிச்சு. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து ஹேவ்லாக் ஐலாண்ட் வந்து சேர்ந்தாச்சு சேஃப்டியாக. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஹேவ்லாக் ஐலாண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஐலாண்ட். இங்கே தான் நமக்கு வந்து அண்டர் வாட்டர் ல இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே, ஒயிட் சாண்டு, இந்த மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபெரியிலேருந்து நம்மளோட பேக்கேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெசார்ட்ஸுக்கு கிளம்ப போகிறோம்.
ஸோ கொஞ்சம் தூரம் நடக்கணும். நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் தான் நம்ம வந்து கார் பார்க்கிங் பிளேஸ் வந்து போக முடியும். ஸோ நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த ஹேவ்லாக் ஐலாண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம கூட வர்றதை பார்க்க முடியும். நம்ம ஊரில் வந்து பைக்கெல்லாம் நிறுத்தி வைக்கிற பைக் ஸ்டாண்ட் மாதிரி இது வந்து போட் ஸ்டாண்ட். ஸோ இங்கே தான் இல்லை எல்லா போட்டுமே நிறுத்தி வச்சுருக்காங்க. நம்மளை ரெசார்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற காரை கண்டுபிடிச்சி நம்ம ரெசார்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃபைனலாக வந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த ரெசார்ட் நேம் பார்த்திங்க அப்படின்னா ஹேவ்லாக் ஐலாண்ட் பீச் ரெசார்ட். இது வந்து ஹேவ்லாக் ஐலாண்டில் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹேவ்லாக் ஐலாண்டில் வந்துட்டு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரெசார்ட்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பெரிய பிளேஸில் இந்த ரெசார்ட்ஸ் வந்துட்டு கட்டியிருக்காங்க. லைக் வந்து இண்டிவிஜுவல் வில்லா மாதிரி இருக்கும் அந்த ரெசார்ட்டோட செட்டப். இது வந்து நாங்கள் சாப்பிட போகிற டைனிங் ஏரியா. ஸோ சோறு முக்கியம் இல்லையா, அதனால் நாங்கள் அதையும் ஒரு டைம் பார்த்துட்டு நாங்கள் ரிசப்ஷனில் போய் எங்களோட நேம்ஸ்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு எங்களோட ரூமை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். நீ சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய பிளேசஸ். இந்த உட்டன் ஃபினிஷில் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. எங்களை ஒரு வழியாக வந்து நாங்கள் தங்க போகிற பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது தான் நாங்கள் அடுத்த ரெண்டு நாளைக்கு தங்க போகிற ஸ்டே பிளேஸ். நல்லா இருந்தது, ரொம்ப க்ளீனாக ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரிசார்ட் கூட. நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு இந்த ஹேவ்லாக் ஐலாண்டில் நாங்கள் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமே நான் போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.